ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாகவே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய்ச்சியில் எடுத்துருக்கேன் அது கூட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபேனில் ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு லவங்கம் சேர்த்துருக்க சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கா சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டெல்லாம் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து கல்வி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுவும் சீரகமும் சேர்த்து நல்லா அப்புறம் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் அலசி சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா கலவையை இது கூட சேர்த்துலாம் தேங்காய் மிளகு சீரகம்லாம் சேர்த்து அரைச்சோல்லையா அந்த மசாலா கலவையை நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்குன்னு அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப திக்கான கிரேவியாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு ஃபேனுக்கு மாற்றிட்டேன் மேலே கொஞ்சம் மல்லியலை தூவிடலாம் தூவிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் ரொம்பவே சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க கொஞ்சம் நேரம் ஆனோடனே குழம்புல இருக்க என்னெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்